பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3:8 படிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வேதம் சொல்லுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, உன் கிரியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நன்றி. ஏன் தெரியுமா, நான் செய்கிற கிரியைகளை ஒருவர் பார்த்து அதை ஒருவர் தீர்மானித்து அதை ஒருவர் முடிவெடுத்து இவன் இவ்வளோ கிரியை செய்கிறான் என்று அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை எனக்கு தருவார் இல்லையா, அதனால தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோன்னா அதை கடைசியாக யார் பார்க்குறாங்க தெரியுங்களா, அந்த ஆஃபீஸினுடைய எம்டி காதுக்கு அது போகும். அவர் உண்மையாக வேலை பார்க்குறாருங்க. இந்த எம்டி நம்மளை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுக்குவார், சரி ஒரு நேரம் வரும்போது நமக்கு ஒரு உயர்வை தருவார். அதே மாதிரி தான் இந்த பூமியில் கடவுளுக்காக நாம் செய்கிற கிரியைகளை எல்லாம் கடைசியாக அதை ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்க்குறாங்க, விசுவாசிகள் பார்க்குறாங்க, பாஸ்டர் பார்க்குறாரு. அது கடைசியாக எங்கே போய் சேருதுன்னா கர்த்தர்கிட்ட. ஓ, எனக்காக இவ்வளோ கிரியை செய்கிறான்னா சந்தோஷம். கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டாய். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், அந்த சபைக்கு அந்த விசுவாசிகளுக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம்தான் ஆவிக்குரிய பலன் இருக்கலாம், கொஞ்சம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலசாலிகளாக இருக்கலாம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல். இருந்தது கொஞ்சம் பலன் தான், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு. எதிர்ப்பு, பிரச்சனை, போராட்டங்கள், தொந்தரவுலாம் வந்துச்சு. ஆனால் அவங்க மறுதலியாமல் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டாங்களாம். ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்ட விசுவாசிகளுக்காக சொல்லு. ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காத ஜனங்க, வசனத்தை கை கொண்ட ஜனங்க, லேலுயா, ஆண்டவரை மறுதலிக்காதீங்க. எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவரை மறுதலிக்காதீங்க. கல்யாணத்தில் ஆண்டவரை மறுதலிக்காதீங்க. இந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த கல்யாணம் கடவுளுடைய பிரசன்னத்தில் நடக்கட்டும், கர்த்தரை மறுதலிக்காதீங்க. ஒரு அடக்கமாக அங்கே கர்த்தரை முன்னால் வைங்க, கர்த்தரை மறுதலிக்காதீங்க. வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காதீங்க. சிலர் இப்பெல்லாம் கிறிஸ்தவங்களே சிலர்லாம் தண்ணி கிண்ணியெல்லாம் வச்சு பார்ட்டி கொண்டாடுறாங்க, எவ்வளோ அசிங்கமாக இருக்கு பாருங்க. அவங்கெல்லாம் கர்த்தரை மறுதலிக்கிறாங்க, வசனத்தை கை கொள்றதில்லை அவங்கெல்லாம். அப்படி நாம் வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தோன்னா ஆண்டவர் சொல்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். கர்த்தர் சொல்கிறார் இந்த காலையில், திறந்த வாசல் உனக்கு இருக்கு மகனே, திறந்த வாசல் உனக்கு இருக்கு மகளே, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படிங்கிறார். இந்த திறந்த வாசலுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் அதை பூட்ட முடியாது. கர்த்தர் உங்களுக்காய் எனக்காய் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். திறந்த வாசலில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கிருபை உள்ள காரம் உடைய பிள்ளைகளை தாங்கி கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த வசனத்தை அருமையாய் கொடுத்தீர் இந்த காலையில். ஆம் கர்த்தாவே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் பலன் இருந்தும் நாமத்தை நீ மறுதலியாமல் வாழ எங்களுக்கு கிருபை தான். எஸ், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு திறந்த வாசல் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆய் வாசல்களை திறந்து வைப்பீராக. ஊழியத்திற்காய் வாசல்கள் திறக்கட்டும். எங்களுடைய குடும்பத்திற்காய் வாசல்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உதவி செய்வார். ஆமேன்.